அன்பான தோழர்களே, எங்களுடைய கைதை கண்டித்து ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் கூட தோழர்கள் தமிழர்கள் எதிர்ப்பினை பதிவு செய்து இந்திய அரசையும் இந்த தமிழக அரசையும் தனிமைப்படுத்தினார்கள். அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். பலர் எங்களுக்கு வந்து எங்களுக்கான குரலை பதிவு செய்திருக்கிறாங்க. அங்க அத்தனை பேருக்கும் முறையாக இந்த இடத்தில் நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் எங்களது திசை வழியை சொல்லுவதற்காகவும் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய அந்த நினைவேந்த நிகழ்ச்சியின் பொழுதே களத்திலே வந்து நின்று கைகோர்த்து நின்ற தோழர் வீரசந்தானம் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள், மதிமுக கட்சியினுடைய தோழர் மல்லை சத்யா அவர்கள், இது போன்ற பலர் அன்று வந்து நின்றவர்கள் காவல்துறை அடக்குமுறையை எதிர்கொண்டார்கள். இதற்கு பிறகு இந்த கைது என்பது நகர்ந்து ஒரு குண்டர் சட்டமாக எங்களை சமூக விரோதி போல சித்தரிக்கணும் சொன்ன பொழுது அதை கண்டித்து ஒரு முதல் போராட்டத்தை நடத்திய மூத்த தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி போன்றிருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வீதியில் இறங்கி எங்களுக்காக குரல் கொடுத்தது என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு நாங்கள் முதல் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த அரசியல் கட்சிகளிலே எங்களுக்காக குரல் கொடுத்தவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து அவர் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக பல இடங்களிலே அரங்குகளிலே அறிக்கைகளிலே எங்கள் கைதை கண்டித்து நீங்கள் உங்கள் கருத்தை வெளியிட்டதற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய போராட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்து எங்கள் கோரிக்கைக்கெல்லாம் குரல் கொடுத்து ஆதரவாக நிற்பது மட்டுமல்லாமல் சிறையில் இருந்து வெளிவந்த உடனே எங்களை மறுபடியும் சிறையில் சந்தித்து எங்களுக்கு வேணுகின்ற உதவியை செய்தவர் ஐயா வைகோ அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு இந்த குண்டர் சட்டத்தில் கைது பண்ணதை கண்டித்ததை கடந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தின் சமயத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. ஏனென்றால் அமெரிக்க தீர்மானத்தின் மூலமாக தமிழின படுகொலையை மூடி மறைக்க அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கையும் முயன்ற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தன்னந்தனியாக குரல் கொடுத்த பொழுது அந்த குரலை அந்த கோரிக்கையை ஏற்று அதை முழங்கியவர் என்கின்ற முறையிலும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த ஒடுக்குமுறை எங்களுக்கு நடந்து இது குறித்து நாங்கள் பேசுவதற்கு அரங்கமே இல்லாமல் காவல்துறை செய்தது. இன்னைக்கு கூட பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு கடுமையான கெடுபிடிகளை கொடுத்திருக்காங்க, பல பட்டியல் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் சொன்னீங்களோ கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா காவல்துறை நமது நண்பர், நம்ம எதையாவது பேசாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் பேசாது. அதனால கவனமா நம்ம பேச போறோம். அப்புறம் வந்து எங்களுக்கு எங்கேயாவது போனோம்னா ஒரு அரங்கம் ஒண்ணு இல்லை, இந்த சிறையில இருந்து வெளியே வந்தோம்னா அந்த தோழர் வரவேற்ற தோழர்களுக்கு ஒரு டீயா வாங்கி கெடுக்கணும்னு சொல்லி கூடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி தோழர்கள் திரண்ட பொழுது உடனடியே காவல்துறை அங்க வந்து அந்த மண்டப உரிமையாளரை பிடிச்சி மிரட்டினாங்க. உடனே மண்டபத்தை காலி பண்ண சொல்லிட்டு சாதாரணமா நாங்க கூடி நின்று அவங்க டீ சாப்பிடுறது இடம் கூட இல்லாத அளவுக்கு ஒடுக்குமுறை இங்க இருக்குது. சென்னையில எந்த இடத்துலயும் எங்களால கூட்டம் நடத்த முடியாது. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழின உரிமையா தமிழின உரிமைக்காக குரல் கொடுக்க யாருமே கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு உளவுத்துறையும் காவல்துறையும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே வழி என்னன்னா அடுத்த முறை நாங்க கூட்டம் போடும் பொழுது, அதாவது அரங்க கூட்டம் போட்டோம்னா வேற எங்கேயும் இடம் கொடுக்கலாம், நாங்க கமிஷனர் ஆபீஸ் தான் நடத்த போறோம். வேற எங்க போறது, நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற நீங்களே பக்கத்துல உட்காந்து கேட்கணும். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய நிலம் என்பது தமிழகத்துக்கு சொந்தமான நிலம், நாங்கள் வரி கொடுத்து கொடுத்து கட்டப்பட்ட கட்டிடத்திலே நாங்கள் பேசுவதற்கு உரிமை இல்லை.
அப்புறமே இந்தியா சுதந்திரம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுத்து இதை குறித்து பேசவே முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்த பொழுது அரங்கத்தை திறந்து விட்டு தனது கட்சி அலுவலகத்தை கொடுத்து எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல இந்த பாஜக அரசினுடைய அடக்குமுறை அதிமுக அரசினுடைய அடக்குமுறையை அம்பலப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு எங்கள் இந்த மீது விதிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை கண்டித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனால் இது வெறும் சம்பிரதாயமா மட்டுமே கண்டிக்காம அப்படிங்கிற ஒரு ஆளாக இல்லாமல் எங்களுக்கு என்ன நடக்கிறது, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா என்றெல்லாம் விசாரிப்பது மட்டுமல்லாமல் சிறையில் நேரடியாக வந்து பார்த்தவர். இத்தனைக்கும் அவர் மீது ஒரு வழக்கு ஒடுக்குமுறை கொண்டு வந்த போதும் அதையெல்லாம் மீறி நேரடியாக வந்து எங்களெல்லாம் சந்தித்து எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்து சென்றவர், நம்பிக்கையை கொடுத்து சென்றவர், எங்களுக்கு நெருக்கமான தோழர், எங்கள் ஒவ்வொரு போராட்டத்தில் நின்றுக்கூடிய தோழர் ஜவஹர்லால் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கடன் பெற்றுள்ளோம். அதே போல நான் கைதான உடனே சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறோம் என்ற உடனே வந்த முதல் தொலைபேசி அழைப்பு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் தோழர் தெஹலான் பாகவி அவர்களுக்கு நாங்கள் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு முற்போக்கு அரசியலை பேசியவர்கள் பேசுகின்றவர்கள் அது மட்டுமல்ல, ஈழத்திலே நடந்த படுகொலையை கண்டித்து ஐநாவின் அலுவலகத்தை டில்லியிலே முற்றுகையிட்ட முதல் இயக்கம் எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல எங்களை எல்லாம் நீங்க குண்டாசில சிறையில உள்ள போட்டுட்டீங்கன்னா இந்த முதலமைச்சரை நாங்க சும்மா உற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழமை இயக்கங்கள் எல்லாம் திரட்டி முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவேன் என்று அறிவித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர் வேல்முருகன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கு எவ்வளவு பயந்தாங்க, அன்னைக்கு எத்தனை தடவை அவர் வந்து முகத்தை தொடச்சாரு முதலமைச்சர் எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அனைத்து இயக்கங்களும் அன்று ஒற்றை கோரிக்கைக்காக திரண்டு நின்று கிட்டத்தட்ட 3000 தோழர்கள் அந்த முற்றுகைக்கு தயாரானதை கண்டு தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் பயந்து போனது. இவ்வளவு நாள் சம்பிரதாயமா தான் முற்றுகிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீ பண்ணிட்டு இருந்தனால நீ வீட்டை விட்டே வெளியேற முடியாது. எங்களுக்கு வன்முறையின் மீது நம்பிக்கை இல்லை, நாங்கள் அறவழியில் தான் போடுவோம், நாங்கள் வந்து அமைதியா உட்கார்ந்துருவோம், என்ன பண்றோம் பார்ப்போம். அதே போல சட்டசபைகளுக்குள் இருக்கக்கூடிய பிற தோழர்களிடத்தில் பேசி இது குறித்தான ஒரு ஆதரவை சட்டசபையிலும் வெளியிலும் முழங்கிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தோழர் தமீம் அன்சாரி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தோழர் தனியரசு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல பல்வேறு ஊடகத்திலும் மேடையிலும் எங்களுடைய கைதை கண்டித்தும் இந்த கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை அம்பலப்படுத்தியும் இந்த அரசுகளை தனிமைப்படுத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் கைதின் பொழுது சற்று தாமதமாக வந்ததனால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட முடியாமல் தப்பித்து போன தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் பாசமிகு தோழர் வருத்தப்பட்டாரு, ஐயோ அரை மணி நேரம் தாமதமா வந்துட்டேனே, இல்ல நானும் உங்க கூட வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு முறை மதுரையிலிருந்து வந்து எங்களை வந்து நேரடியாக சந்திப்பதும் எங்களுக்கு வேணுகின்ற புத்தகங்களை கொடுப்பதும் அங்கே நீதிமன்றத்துக்கு செல்வதும் இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய தோழமை இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது, அவர்களோடு தோளோடு தோள் இருக்கக்கூடிய இயக்கமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அத்தகைய ஒரு புரட்சிகர எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய தமிழ் புலிகள் கட்சிக்கும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகை திருவுடன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல
இதே நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நமக்கு ஆதரவாளர்கள் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன பொழுது, தன்னுடைய மாநாட்டிற்காக வந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அழைத்து வந்து நினைவேந்தலை வச்சு அவர் மூலமாக தமிழில மட்டும்தான் தமிழர்களின் தீர்வாக முடியும்னு பேச வைப்பதற்கு உதவி செய்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் குடந்தை அரசன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு எதிரணியில் இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் இந்த அரசுக்கு எதிர்ப்பை பதிவு செய்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழின உரிமைகளுக்கெல்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தோழர் கே எம் ஷெரீப் அவர்களுக்கும், இந்திய தவ்ஹீத் ஜமாத் இந்த தோழர்கள் முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கிளம்பப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தோழர் தடா ரஹீம் அவர்கள் ஈரோட்டிலே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக ஏற்பாடு செய்து பங்கெடுத்து உரையாற்றிய ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் தோழர் அதியமான் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். பச்சை தமிழகத்தினுடைய தோழர் சுப உதயகுமார் அவர்களுக்கும், மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய கட்சியினுடைய தோழர் கென்னடி அவர்களுக்கும், அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி, தமிழக மக்கள் விடுதலை கட்சி, வளமான தமிழகம் கட்சி என்று தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்த அத்தனை கட்சிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய குரலை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தேர்தலில் பங்கெடுக்காது தன்னலம் பாராமல் தொடர்ச்சியாக சிறை சென்றாலும் நிற்கக்கூடிய இயக்கங்கள், அவர்களுக்கான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்த வகையில் தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர் நீண்ட நெடும் காலமாக தமிழீழ பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வரக்கூடியவர், அதற்கான பெரும் தியாகத்தை செய்தவர், எங்களுக்கான ஒரு ஆதரவு கருதை எந்த இடத்திலும் பதிவு செய்யக்கூடியவர், எங்களை சிறையிலே சந்தித்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர், உறுதியை அளித்தவர், எங்களது நேசத்திற்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அங்கு சிறைக்கு போன பொழுது நீங்க ஹை செக்யூரிட்டி பிளாக்கு போனீங்கன்னா அங்க வந்து செடியெல்லாம் இருக்கும், நல்ல பூச்செடியெல்லாம் இருக்குது, மரம் எல்லாம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க, அந்த செடி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த தவறும் செய்யாமல் வெறும் பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மட்டும் 12 ஆண்டுகளை சிறையில் கழித்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோழர் குன்னங்குடி அனிபா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஜெயிலர் வந்து அவரை பத்தி ஒன்று சொன்னார், முதலாண்டு சிறை முடிக்கும் பொழுது பூச்செடி பரவல பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு வந்து தண்டனை உறுதி செய்யப்படுதா இல்லையா அப்படிங்கறத பத்தியான வழக்கு இறுதி தீர்ப்பு வர்றப்ப வந்து அவர் வளர்த்த செடியெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து, நான் நாளைக்கு இங்க இருப்பனா இல்லையான்னு தெரியாது, உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு வருத்தமா இருக்குன்னு ஒவ்வொரு செடியாக பார்த்து பார்த்து பேசியவர், அந்த செடிகளோடையே தன்னோட தனிமையை பேசி கழித்தவர் குன்னங்குடி அனிபா அவர்கள். அவர் தான் பயங்கரவாத சட்டம் சொல்லி, பயங்கரவாதி என்று சொல்லி பொய் வழக்கில் 12 ஆண்டுகள் சிறையில் வைத்தார். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இந்திய அரசு எத்தனை அடக்குமுறை கொடுத்தாலும், தடா சட்டத்திலே அடைத்தாலும், புடா சட்டத்திலே அடைத்தாலும், தன் தாயினுடைய மரணம் கூட சொல்லப்பட முடியாமல் தடுத்த பொழுதிலும் கூட உறுதி குலையாமல் சிறையில் இருந்த விடுதலை புலிகள் தங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்த, அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வழிகாட்டியாகவும், நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்களுக்கு அரசியல் தெரிவதற்கு தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு எளிமையான அரசியல் எங்களிடத்தில் பேசிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். பல்வேறு அடக்குமுறை எங்களுக்கு எல்லாம் வந்ததை விட ஒரு கடுமை, எங்களுக்கு எல்லாம் வந்து 4 மாசம் தாங்க, அதை விட பல மாதங்கள் சிறையில் இருந்த திராவிட விடுதலை கழகத்தினுடைய தோழர் குளத்தூர் மணி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போன்ற ஒடுக்குமுறையை சந்தித்து இன்றும் களப்பணி ஆற்றுவது மட்டுமல்லாமல் காவிரி உரிமைக்கான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தோழர் பே மணியரசன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களது கைதை கண்டித்து ஒரு விரிவான அறிக்கை கொடுத்து அதற்கான ஒரு குரலை பதிவு செய்த திராவிட கழகத்தினுடைய தோழர் கி வீரமணி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் தோழர் இஸ்லாம் இஸ்மாயில் அவர்களுக்கு, பல மேடைகளை எங்களுக்காக கொடுக்கக்கூடியவர்கள், தோழர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை வந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மூத்த தமிழ் தேசிய போராளி, நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியவர், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்ப வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரியில் இடம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கின போது தனி மனுஷனா வந்து உண்ணாவிரதம் இருந்து அந்த 15 குழந்தைகள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்காக போராடிய, இன்றும் தமிழ் தேசிய போராட்ட களத்தில்
ஒரு இளைஞனாக கடந்த 40 ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர், தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்காமல் தன்னுடைய பேருந்துக்கான வழிச்செலவில் கூட வைத்துக் கொள்ளாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர் அரங்க குணசேகரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல புரட்சிகர இளைஞர் முன்னணி சேர்ந்த தோழர்களுக்கும் எங்கள் நன்றிகள் உறுத்தாக வேண்டும். தமிழர் விடுதலைக் கழகத்தினுடைய தோழர், அவர் அம்பத்தூர்ல இதற்காக கூட்டம் போட்டு பேசினார் தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த தோழர் கி வே பொன்னையன் அவர்களுக்கும், காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் முகிலன் அவர்களுக்கும், திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய தோழர் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கும், ஆதித்தமிழர் விடுதலை கட்சியின் தோழர் வெண்மணி அவர்களுக்கும், பூ உலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் சுந்தரராஜன் அவர்களுக்கும், தமிழர் நல பேரியக்கத்தைச் சேர்ந்த தோழர் களஞ்சியம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய தோழர் தமிழ்நயன் அவர்கள், அம்பேத்கர் சிறுத்தைகள், சிபிஐ எம்எல் லிபரேஷன் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் குமாரசாமி, இது மட்டுமில்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு தோழர், தமிழ் தேசிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, அதுல வந்து பங்கெடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய போராளியாக இருக்கக்கூடிய December 3 இயக்கத்தினுடைய தோழர் மருத்துவர் தீபக் அவர்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் இயக்கம் தங்களுடைய நலனுக்காக மட்டுமே போராடக்கூடியவர்கள் அல்ல. அனிதா இறந்த உடனே பாஜக அலுவலகை முற்றுகையிடுவதற்கு எங்களோடு தோளோடு தோல் என்ற இயக்கம் December 3 இயக்கம், அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழர் மணியன் அவர்களுக்கு நன்றிகள். புதிய பொதுவுடைமை இயக்கம், இளந்தமிழகம் இயக்கம், நாள நண்பர்களுடைய இயக்கம், தமிழ் தமிழர் இயக்கம், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு மக்கள் கட்சி, குமுக தொழிலாளர் இயக்கம், கோயம்பேடு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வியாபாரிகள் சங்கம், கோயம்பேடு கீரை வியாபாரிகள் சங்கம், இது மட்டுமல்லாமல் மரண தண்டனை ஒழிப்பதற்காக செங்கொடியை கொடுத்து புரட்சிகர அரசியலை முன்னெடுப்பது மட்டுமல்லாமல் கைதாகி எங்களோடு சிறை சென்ற தோழர்கள், காஞ்சி மக்கள் மன்றம் என்ற ஒரு புரட்சிகர இயக்கத்தை ஏழை உழைக்கின்ற மக்களுக்கு ஆதரவான போராட்டத்தை, பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை வீரத்துடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய தோழர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்றுக்கு அவங்களுடைய இடத்தில் தான் எங்கள் நேரத்தை நாங்கள் இரவிலே செலவழித்தோம். புரட்சிகரமான தோழர், நீங்க போய் பார்க்கணும். தோழர் செங்கோடிக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு நிச்சயம் அவர் வீர வணக்கம் செலுத்துவதற்காக காஞ்சி மக்கள் மட்டும் நீங்க போகணும். அந்த புரட்சிகர அந்த குணத்தை, அந்த பண்பாட்டை நீங்க பார்க்கணும். ஒரு கம்யூன் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்து, அனைவரும் ஒன்றாக சமைத்து, அனைவரும் ஒன்றாக தங்கள் செலவுகளை பகிர்ந்து ஒரே குடும்பமாக நூற்றுக்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த புரட்சிகர தோழர்களை நீங்கள் என்று சந்திக்க வேண்டும். அதே போல தமிழர் முன்னேற்ற கழகம், அறப்போர் இயக்கம், தமிழ் தேச குடியரசு, அறிவாயுதம், அலைக்குடி மக்கள் இயக்கம், தமிழ் வழி கல்வி இயக்கம், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழ்நாட்டு கல்வி இயக்கம், தமிழ் தமிழர் இயக்கம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம், மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு, சட்ட பஞ்சாயத்து இயக்கம், மக்கள் கண்காணிப்பகம், இதுல தோழர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் மக்கள் கண்காணிப்பகத்தில் இருந்து கொண்டு இதற்குரிய அழுத்தத்தை சர்வதேசம் எங்கும் கொண்டு சென்ற தோழர், அவருக்கு நாங்கள் சமயத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்குரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் மதுரையில் நடத்தி முடித்தவர். அதே போல பியூசிஎல் அமைப்பு, செங்கதிர் இயக்கம், புரட்சி கவிஞர் பேரவை, வடகாடு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டக் குழு, நெடுவாசர் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டக் குழு, அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம், தமிழர் தமிழா தமிழா இயக்கம், தாய் தமிழர் இயக்கம், ஒருங்கிணைந்த அம்பேத்கர் மக்கள் இயக்கம், வீரகுல அமரன் இயக்கம், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு மாணவர் முன்னணி, தமிழ் இளைஞர் மாணவர் கூட்டமைப்பு, பாலச்சந்திர மாணவர் இயக்கம், சுயாட்சி இயக்கம், புத்தர் கலைக்குழு, அவங்கதான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான கலைப்படைப்பை செய்தவர்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல எங்களை வரவேற்பதற்கு வந்ததும் தொடர்ச்சியா போராட்டத்தில் பங்கெடுத்த தோழர் மக்கள் பாதை இயக்கத்தினுடைய தோழர் உமர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லைங்க, தமிழ் ஈழத்திலே அந்த ஒடுக்குமுறைக்கு நடுவில் இருந்து கொண்டு இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள், தோழர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இதற்காக போராட்டத்தை நடத்தினார்கள் யாழ்ப்பாணத்தில், அவர்களுக்கு அந்த சொந்தங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக வெறும் ட்விட்டர்ல மட்டும் போராட்டம் பண்ணாம குண்டர் சட்டத்தில் எங்களை கைது பண்ண உடனே நேரடியாக வந்து சந்தித்து அதற்கு கருத்தை தெரிவித்து அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து இன்னைக்கும் என்னை கூப்பிட்டு நேரடியாக எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி வாழ்த்து தெரிவித்து இதுக்காக பயந்துராத இனிமேல் என்ன வேணா செய்ய நாங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறோம் என்று சொன்ன இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கும், இயக்குனர் அதியமான் அவர்களுக்கும், இயக்குனர் விக்ரமன் ஒரு நல்ல புரட்சிகரமான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் அமீர் அவர்களுக்கும், தோழர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும்,
தமிழ் தேசிய படைப்பு களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ராம் அவர்களுக்கும், இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜு முருகன் அவர்களுக்கும், இயக்குனர் பிரம்மா அவர்களுக்கும், எங்களை சிறைவாசலில் வந்து வரவேற்ற தோழர் மீரா கதிரவன் அவர்களுக்கும், தோழர் சிம்புத்தேவன் அவர்களுக்கும், தோழர் சீனு ராமசாமி, தோழர் கௌதமன் என ஒவ்வொரு போராட்டங்களும் இருக்கக்கூடிய தோழர் கௌதமன் அவர்களுக்கும், கமலக்கண்ணன் அவர்களுக்கும், மகிழ் திருமணி தோழர் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் ஆழமான கருத்தை ஆணி அடித்ததை போல பாஜகவின் நெற்றி போட்டில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் கரு பழனியப்பன் அவர்களுக்கும், கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும், தோழர் கவிதா பாரதி அவர்களுக்கும், தோழர் சந்திரா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல ஒரு தன்மானம் மிக்க நடிகனாக இருந்து தமிழர் உரிமைகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்து தோளோடு தோல் நிற்கக்கூடியது மட்டுமல்லாமல் எந்த ஸ்டார் பந்தாவும் இல்லாம நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி சீன் எல்லாம் போடாம திமுறோடு கருஞ்சட்டை போட்டு பெரியார் கருத்தை முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் சத்யராஜ் அவர்களுக்கு பல பொய்யான பேர்ல விவாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய அந்த பேச்சாளரை மிக அழகாக மடக்கிய தோழர் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக். அதே போல ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிச்ச உடனே முதல் ஆளா அங்க வந்து நின்று தமிழர்கள் உரிமையை பேசுனது மட்டுமல்லாமல் ஊடகத்திலையும் போய் தமிழ்நாடு தனிநாடு ஆயிடும்றான்னு சொல்லி வீரமுடன் முழக்கமிட்டு கருஞ்சட்டையோடு இங்க மேடைக்கு வந்து எங்களை வாழ்த்தி விட்டு சென்ற தோழர் மயில்சாமி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல நடிகர்கள் ஆரி மயம் கோபி அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இசையமைப்பாளர்கள் ஜி வி பிரகாஷ் அவருக்கும், ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய பாடலை இயக்கி ஒரு எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் எங்களுக்கெல்லாம் கொடுத்து போராட்ட களத்திலையும் வந்து நிற்கக்கூடிய தொடர்ச்சியான தமிழ் தேசிய களத்துக்கு என்ன ஒடுக்குமுறை வந்தாலும் பேசக்கூடிய, எழுதக்கூடிய, இயங்கக்கூடிய பாடலாசிரியர் தோழர் தாமரை அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல தோழர் பழனி பாரதி அவர்கள் ஒளிப்பதிவாளராக இருந்தும் இங்கே தமிழ் தேசிய கருத்துக்களை பல இடங்களில் சென்று சேர்வதற்காக அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர் விஜய் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல படைப்பாளிகளாக இருந்து இந்த குரலை ஒரு வலிமையாக பதிவு செய்யக்கூடிய ஓவியர் ராஜ்கி மருது அவர்களுக்கும், தோழர் யமுனா ராஜேந்திரன் அவர்களுக்கும், தோழர் ஓவியா அவர்களுக்கும், கவிஞர் மாலதி மைத்ரி, தோழர் ஆர் ஆர் சீனிவாசன், தோழர் அருள் எழிலன், எவிடன்ஸ் கதிர் அவர்கள், கார்டூனிஸ்ட் பாலா, ஹென்றி டிஃபேன், மருத்துவர் ஷாலினி, ஆர் பி அமுதன், அருள் செழியன், பரிசல் சிவ செந்தில்நாதன், ஆழி செந்தில்நாதன், விஜயசங்கர் ராமச்சந்திரன், பவா செல்லத்துறை, தோழர் குட்டி ரேவதி, தோழர் கவின் மலர், தோழர் ஜெயராணி, பியூஷ் மனுஷ் அவர்கள், தோழர் மோ அருண் அவர்கள், செல்வராஜ் முருகனை அவர்கள், நந்தன் ஸ்ரீதன் அவர்கள், கவிதா சொர்ணவழி அவர்கள், லிபி ஆரண்யா, திவ்ய பாரதி, தோழர் கவிதா முரளிதரன், ஒடியன் கன்னியாரி அவர்கள், உமர் முக்தார் அவர்கள், வாசி சரவணகுமார் அவர்கள் மட்டுமல்லாமல் எங்களுக்காக விவாதத்தில் வாதம் புரிந்து சட்ட நுணுக்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்திய தோழர் தியாகு அவர்கள் தனது இணையதளத்தில் இதற்குரிய இடத்தை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிற தோழர் கீட்டு ரமேஷ் அவர்கள், இதுக்கப்புறம் முக்கியமா நாங்கள் சொல்ல வேண்டியது மக்களுக்கான உங்களுக்கு ஏதாவது போலீஸ்காரங்க கேஸ் போட்டு தொல்லை பண்ணாங்கன்னா நீங்க போய் பார்க்கறதுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவற்றிலே முக்கியமானவர் தோழர் சங்கரசுப் அவர்கள். அவர் மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடியவர். இதற்காக அவர் மகன் காவல்துறையினால் கொல்லப்பட்ட பிறகும் கூட சமரசம் இல்லாமல் இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர். அதை விட பெரிய தியாகம் யாரும் பண்ண முடியாது. அவர் எங்கள் சிறையில வந்து சந்தித்தார். துரதிருஷ்டவசமாக அவரிடம் எங்களால் வழக்கு கொடுக்க முடியல, ஏன்னா வேற ஒரு தோழர் வழக்கு ஏற்கனவே எடுத்தனால தொடர முடியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு போராளி தோழர் சங்கர் சுப்பு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல கூட்டத்தில் ஒருவராக இங்க வந்து இருந்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில வீரப்பணம் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அட்டூழியத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி அந்த மக்களை, அப்பாவி மக்களை மீட்ட ஒரு வழக்கறிஞர் போராட இருக்கக்கூடிய தோழர் பாப்பா மோகன் அவர்கள் இங்க அமைதியா வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதான ஒரு இயக்கத்தினுடைய வலிமை, இயக்க தோழர்களுடைய வலிமை. தோழர் பாப்பா மோகன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல தோழர் வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் நேரடியாக வந்து நான் வழக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்ன மிக மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து பேசினாங்க. தோழர் அழகுமணி அவர்கள், தோழர் அருள்மொழி அவர்கள், தோழர் பாவேந்தன் அவர்கள், தோழர் பா புகழேந்தி அவர்கள், தோழர் சுந்தரராஜன் அவர்கள்,
நீதிமன்றத்துல தமிழ் வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 15 நாள் 20 நாள் உண்ணாவிரதம் இருந்து உடலை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய கடந்த 5-6 வருடங்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் தோழர் பகத்சிங் அவர்கள், எங்கள் போராட்டத்தில் கைகோர்த்திருக்கக்கூடிய கயல் என்கின்ற அங்கயக்கண்ணி அவர்கள், தோழர் திருமலை அவர்கள், தோழர் சுஜாதா அவர்கள், தோழர் சுப்பிரமணிய அவர்கள், தோழர் சுரேஷ் அவர்கள், பாலாஜி அவர்கள், சாரநாத் அவர்கள், எஸ்டிபிஐயோட வழக்கறிஞர் அவர்கள், அது மட்டுமல்லாமல் அங்க உட்கார்ந்துட்டு நீ இதை போட்டியா அதை பண்ணியா போராட்டம் நடத்தினா அந்த கேள்வி கேட்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அப்பாற்பட்டு நமக்காக குரல் கொடுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி திரு நடராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை பேர், இதுல பல பேர் நான் விட்டுருக்கலாம், தயவு செய்து அப்படிதான் விட்டுனா மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நால்வர் சார்பாக இத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்தது நன்றி தெரிவிக்கணுங்கிற அர்த்தத்துக்காக மட்டும் இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை பேர் ஒன்னா இருக்கிறோம், எச் ராஜா கும்பல் தனியா இருக்கு. இதே போல வந்து கிட்டத்தட்ட 10 நாடுகள்ல இருந்து வெள்ளக்காரங்க வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க பேரும் முகமும் எங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐநா மனித உரிமை கமிஷன்ல வந்து இது குறித்து பேசிய அந்த முகம் தெரியாத தோழர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். நியூஜெர்சியில வந்து இதற்கான போராட்டம் நடத்திய அந்த தோழர்களுக்கு, ஜெனிவாவில போராட்டம் நடத்திய தோழர்களுக்கு, நாங்கள் லண்டனிலே போராட்டம் நடத்திய தோழர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவை புரிந்து கொள், உன்னுடைய எல்லை இந்தியாவுக்குள்ளதான், தமிழனுடைய எல்லை சர்வதேசம். இதே போன்று ஒரு அறிவாளித்தளத்தில் இயங்கிக் கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தோழர் ஆ மார்க்ஸ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பட்டியலில் நான் வந்து இருந்து அந்த இதழ் இந்த காகிதத்தன் தவற விட்டுட்டேன். அதே போல வந்து இந்த நினைவேந்தல் போன வருடத்துக்கு முந்தின வருடம் நடக்கும்பொழுது நாங்க போய் பேசின உடனே அந்த படத்தினுடைய வேலையில வந்து ரொம்ப பிஸியா இருந்தார். ஆனா அதுக்கு நடுவில் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு காத்திருந்து எங்களுக்கு ஒரு ஒரு நிதி உதவியும் கொடுத்து, அது பெரிய நெருக்கடி இருந்தது, நிதி உதவியும் கொடுத்து நாங்கள் கேட்காமலே அதை கொடுத்து அது குறித்து எந்த ஒரு விளம்பரமும் பண்ணிக்காம இது மட்டுமல்லாமல் அடித்தட்டு மக்களுக்காக குரலை பதிவு செய்வது, அதே ஒரு திரைப்படத்தை காட்டுவது மட்டுமல்லாமல் திரைப்படத்தின் மூலமான ஒரு நேர்மறையான அரசியல், பாசிட்டிவ் அரசியலை வைக்கக்கூடிய தோழர் ப ரஞ்சித் அவர்களுக்கு நான் நன்றி. இவ்வளவு பேர் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம். நாம் 99%, நீ 1%, நாங்கெல்லாம் சேர்ந்து முறைச்சு பார்த்தா நீ எரிஞ்சு போயிருக்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தோழருடைய பெயரை நான் விடுபட்டு விட்டது. நீங்க தமிழீழத்துல வந்து இந்திய ராணுவம் இறங்கி போய் 10,000 பேர் கொலை செய்து 8,000 பேர் பாலியல் வன்புணர்வு செய்த பொழுது அதை இங்கு பொய் செய்தியாவது தூர்தர்ஷன்ல பரப்பிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் எதிர்த்து போராடி அதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 ஆழமான எதிர்ப்பை பதிவு செய்த காரணத்திற்காக 10 ஆண்டுகள் சிறைபட்டு எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய, எந்த விதமான ஒரு பகட்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் எளிமையான முறையில், நான் பெரிய அறிவாளிங்கிறதெல்லாம் இல்லாமல் எளிமையாக தோளோடு தோல் நிற்கக்கூடிய தோழர் பொழிலன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய அவர் நடத்தக்கூடிய மாநாடு நாளை நடக்கிறது. 10 ஆண்டுகள் சிறையில் கழித்தவர், தமிழர்களின் உரிமைக்காக போராடக்கூடியவர், இப்படிப்பட்ட பல தோழர்களுடைய பெயர் நமக்கு தெரியாம இருக்கு. ஆனால் இதையெல்லாம் விடவா ட்விட்டர்களை போராடக்கூடியவர்கள் பெரிய போராளிகள். நாங்கள் இத்தனை பேர் இங்க வாசிச்சோம் அப்படின்னா இத்தனை பேர் கடுமையான ஒடுக்குமுறைக்கு நடுவிலே நின்று மக்களுக்காக போராடி கொண்டிருப்பார்கள். அவர்களது முகங்களே நமக்கு பலருக்கு தெரியாது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் இந்த பகட்டு அரசியலை பேசக்கூடியவர்கள் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். இத்தனை இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே போராடி கொண்டிருக்கின்றன, தமிழர் உரிமைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய அரசியல்
இன்றைக்கு மைய அரசியலாக மாறியிருக்கிறது. அன்பான தோழர்களே,